உங்களுடைய ஃபுட்டு மாம். வெல்கம் டு ஃபுட்டு மாம் கிச்சன். நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து திருவடிசூலம்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு போகிற முன்னாடியே மகேந்திரா செட்டி இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே திருவடிசூலம்னு ஒரு கோயில் இருக்குது, ஒரு இடம் இருக்குது திருவடிசூலம்னு ஒரு கோயில், அங்கே போகலான்ட்டு எல்லோரும் போனோம். இந்த போகிறது தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். நாங்கள் மடிப்பாக்கம் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். கிளம்பிட்டு போயிட்டே இருக்கிற ரூட்டு தான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம செங்கல்பட்டு போகிறதுக்கு முன்னாடியே மகேந்திரா சிட்டி வரும் பாருங்கள், அதிலே டேர்ன் பண்ணிடணும். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போகணும். உள்ளே போனோடனே இந்த பைரவர் கோயில் வரும் ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள், அந்த கோயில் என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சுற்றி மலை, சுற்றி மவுண்டன்ஸ் இருக்குது, அப்படியே இயற்கை காட்சியாக சீனரியாக இருக்குது. நடுப்புற தான் அந்த கோயில் இருக்குது. நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்கள், இதான் அதோடய என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு அன்னபூரணி இருக்கிறாங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையாட்டம், அன்னபூரணி அம்மன் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போயிட்டோம்னா அந்த பெரிய சூளம், அந்த சூளம் வந்து கல்லாலே ஆன ஒரு சூளம் இருக்குது. இங்கே வந்து இது பைரவரும் இருக்கார், பைரவர் இருக்கார், எல்லா விதமான பைரவரும் இருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம இந்த கொடிக்கம்பத்து கீழே அவங்க வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, ஊதுபத்தி கொடுக்குறாங்க. அந்த ஊதுபத்தியை வாங்கி நம்ம அங்கே இருக்கிற விளக்கில் ஏற்றி அங்கே மண் இருக்கும் அதில் நம்ம சொருகி வச்சுட்டு அந்த கொடிமரத்தை சுற்றி வரணும். இதான் பைரவர் வீடு. நம்ம வந்துட்டோம், சுற்றி வந்து கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போனோம்னா இந்த கோபுர கலசம் தெரியுது பாருங்கள் வெளியில். நம்ம உள்ளே போனோம்னா ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குங்க, அப்புறம் ஒரு நந்தி, ஒரு ரிஷபம், ரிஷப வாகனம் நந்தியும் அந்த சிவனும் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நந்தியும் சிவனும் ரொம்ப பிரம்மாண்டமாக, அதுவும் நல்ல பெரிய சிவன். அதையும் நம்ம கடந்து போனோம். அந்த நந்தி அழகாக தெரியுது பாருங்கள், சுற்றி காமௌண்டு வால், அந்த நந்தி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே வரணும். உள்ளே பைரவர் கோயில் இருக்கும். பைரவர் கோயிலில் போகிற வழியில் நம்ம பைரவர் தெரிகிறார் பாருங்கள். பைரவருக்கு மேலே ஏறும்போது ஒரு படிக்கட்டு இருக்குங்க, அந்த படிக்கட்டில் நம்மளுடைய நட்சத்திரம், எல்லா நட்சத்திரமும் அந்த படிக்கட்டில் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டு கையில் வச்சுட்டு நம்ம அந்த படியில் நின்று தியானம் பண்ணோமுன்னா நம்ம நினச்சது சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அங்கே வேண்டிட்டு நம்ம அந்த அரிசி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டு சமைச்சு சாப்பிடணும் நம்ம, அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் அந்த பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு, பிரகாரத்தில் எல்லா சாமியும் இருக்காங்க, சுற்றி வந்துட்டு அந்த பைரவரையும் பார்த்துட்டு சைடில் வந்து தட்சிணாமூர்த்தி இருக்கார். தட்சிணாமூர்த்தி ஒரு குகை மாதிரி சூப்பராக இருக்குது, அந்த தட்சிணாமூர்த்தி குகை. அதில் வந்து தட்சிணாமூர்த்தி உள்ளே இருக்கார். தூண்லெல்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு தூண்லெல்லாம் இருக்குது. இது வந்து பைரவருடைய பிரகாரம் சுற்றி வர்ற இடம் இது. இன்னும் நம்ம தட்சிணாமூர்த்திகிட்ட போல, எங்கள் பேத்தி பேரன் எல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வராங்க. எல்லாருமே அந்த கோயில் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு போனோம். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக, ஒரு அமைதியாக, ஒரு இயற்கை வளத்தோட அழகாக, சிலு சிலுன்னு ஃபுல்லாக மவுண்டன் நடுப்புற கோயில், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த படி ஏறி மேலே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தால் சைடில் வந்து தட்சிணாமூர்த்தி, மேலே பாருங்கள் நம்ம ராமர், ஆஞ்சநேயர். இந்த மரம் வந்து, இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரம் வந்து திருவோடு மரங்க. இந்த ரிஷபம் நிற்கிற இடத்துக்கிட்ட மேலே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து பெரிய பெரிய காய் மாதிரி தொங்குது பச்சையாக. அந்த காய் காஞ்ச ஒன்று தான் அது திருவோடம், திருவோடு மரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்காங்க. அந்த நம்ம போகிற வழியில் அந்த திருவோடு மரத்தையும் கடந்து போகிறோம். இது வந்து நம்ம பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க. இது ஸ்ரீ தன்வந்திரியர், தன்வந்திரியர் இவர்.
நோயெல்லாம் தீர்த்துருவார். அடுத்தது நம்ம எல்லா சாமியுமே இருக்காங்க அங்கே. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தால் அப்படியே பார்த்துட்டே வரும்போது தான் தட்சிணாமூர்த்தி வராரு. தான் தட்சிணாமூர்த்தி பாருங்கள், தட்சிணாமூர்த்தி தூண்லெல்லாம் வந்து அப்படியே பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். சைட்லெல்லாம் லிங்கம், இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் லிங்கம், ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். ஒரு குகை மாதிரி, ஒரு சப்வே மாதிரி குகை மாதிரி அமைச்சிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அது உள்ளே போயிட்டு வெளியில் வரலாம், நம்ம தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டுட்டு வெளியில் வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்க அமைச்சிருக்காங்க கடவுள்லாம். இது வெளியில் கடைங்க, நிறைய கடை இருக்குது கோயிலை சுற்றி, கடைகள் நிறையா இருக்குது. நமக்கு வேண்டிய வாஸ்து தெய்வங்கள், தெய்வங்களோட படங்கள், அப்புறம் புத்தர் சிலை, நம்ம ஷோகேஸ் பீசஸ், நிறைய காரில் தொங்க விடுற மாதிரி நிறைய பொம்மைகள் எல்லாம் நிறைய இருக்குது. கோலம் ஸ்டிக்கர்ஸு அதெல்லாம் வந்து சுற்றி கடை வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதையெல்லாம் ஒரு ரவுண்டு அப்படியே பார்த்துட்டு, குபேரர் சிலை எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு அப்படியே மறு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கோம். வெளியில் வர்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க, வந்த வழியாகவே திரும்பவும் வந்துகிட்டே இருக்கோம். அப்படியே நம்ம பார்த்துட்டே வெளியில் அந்த ரிஷபம்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அங்கே பூமி தேவி சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல பூட்டி இருக்குது, கோயில் பூட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடியெலாம் அது ஓப்பனாக இருக்குமா, அது உள்ளே வந்து தண்ணி வந்ததால் மூடி வச்சுருக்காங்க. அது உள்ளே வந்து சிவன் இருப்பாராம் உள்ளே கீழே, அதில் இறங்கி போயிட்டு நம்ம அப்போல்லாம் வந்து பௌர்ணமி விரதம் இருந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தால் தான் அது உள்ளே போகலாமா, நீல நீர் ஆடை அணிஞ்சு தான் அது உள்ளே போனோமா. அது வந்து கிரிவலத்துக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க அங்கே வளம் வர்றது. அது இப்போ தற்போதைக்கு மூடி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த மழையப்போ தண்ணி நிறையா வந்துட்டதால் உள்ளே யாரும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு ஊற்று தண்ணி நிறைய வெளியில் வந்துருச்சான், அதனால் அதை மூடி வச்சுருக்காங்க. நாங்கள் அதனால் அதை உள்ளே போடல, வெளியில் ஜன்னல் வழியாகவே அப்படியே பார்த்தோம், கேட்டு வழியாகவே பார்த்தோம். இந்த கோயில் வந்து காசியில் வந்து நம்ம திதி கொடுக்கறதுக்கு ஈக்குவல் இந்த கோயிலில் கொடுக்குற திதின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. இங்கே எல்லாருமே ஒரு தடவை போய் பாருங்கள். இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம், அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, பெரிய பிரம்மாண்டமான அம்மன். பெருமாளையும் பார்த்துட்டு பெரிய 52 அடி ஒரு விஸ்வரூபமாக ஒரு அம்மன் வச்சுருக்காங்க. அங்கே திவ்யதேச பெருமாள், 108 பெருமாள் கோயிலும் அங்கே இருக்குது. சுற்றி 108 பெருமாளும் வச்சுருக்காங்க. நடுப்புற திருப்பதி பெருமாள் கீகோலா பாலாஜி பெரிய பெருமாள் அங்கே வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து வெளியில் நாங்கள் என்ட்ரன்ஸில் பிள்ளையார் இருக்கார், பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அந்த பெரிய சூளம் இருக்குது பாருங்கள், அந்த சூளத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு உள்ளே போனால் அந்த 51 இது வந்து பாதம், அந்த அம்மனுடைய பாதம் பாருங்கள். பாதத்தை பார்த்துட்டு வந்தால் அந்த 51 அம்மன் கட்டிகிட்ருக்காங்க, கட்டி முடிச்சிருக்காங்க, இன்னும் கும்பாபிஷேகம் நடக்கலை. உள்ளே வந்துட்டு இப்போ இந்த 52 அம்மனை பார்த்துட்டு இந்த துர்கை இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பின்னாடி வந்து திவ்யதேச பெருமாள், 108 திவ்யதேச பெருமாள் இருக்காரு. நடுப்புற திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரியே பெருமாள் இருக்காரு. நான் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சொல்லிவிட்டு அங்கே கேமராலாம் வாங்கிக்கிறாங்க, அதனால் ரொம்ப கவர் பண்ண முடியல, முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள், அவசியம், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனையும் நீங்கள் அழுத்து மறந்துடாதீங்க. இந்த ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்னோடய வீடியோக்கள் எல்லாம் வந்து சேரும். இங்கே கண்டிப்பாக ஒருத்தர போய் பாருங்கள். இந்த கோயில் வந்து ஒரு இயற்கை சூழ்நிலையில் ரொம்ப அழகாக நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு தெய்வீகமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் பாருங்கள். அது இந்த டயத்தில் ரொம்ப காலியாக இருக்குது, நம்ம இப்போ போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போய் பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.